தமிழ்நாட்டில் பாஜக அரசியல் கணக்கை தொடங்குவது கடினம் என சட்டப்பேரவை காங்கிரஸ் குழு தலைவர் ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் குளித்துறையில் அவர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியை மகாயுத்த மேடை பகுதியில் தற்போது பார்க்கலாம். ரெண்டாயிரத்தி 2013 பாரதிய ஜனதா கட்சியினுடைய சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் ராமேஸ்வரத்தில் கடல் தாமரை மாநாடு நடத்திய போது எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு ஆட்சிக்கு வந்தால் மீனவர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது, அவர்கள் மீன்பிடிப்பில் எந்தவித பிரச்சனையும் ஏற்படாது என்று அந்த உறுதியளித்தார்கள். ஆனால் தொடர்ந்து இன்றைக்கு மீனவர்கள் தொழில் செய்ய முடியாமலும் அவர்களுடைய படகுகளை பிடித்து வைப்பது, மீனவர்களை கைது செய்வது, அவர்களை சிறை தண்டனை விதிப்பது, இப்படி தொடர்ந்து மீனவர்களுக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த ஒரு 2-3 தினங்களுக்கு முன்னால் கூட ஒரு மீனவரை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கின்றார்கள். அதே போல் இது உயிரிழப்பு கூட ஏற்பட்டிருக்கிறது. மீனவர்களுக்கு எந்த நிலையிலும் எதிராக செயல்படக்கூடிய அரசு தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு. ஏற்கனவே நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஓகி புயலின் போது கிட்டத்தட்ட 400 பேருக்கு மேல் அன்றைக்கு மரணம் ஏற்பட்டது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு, மோடி அரசு நினைத்திருந்தால் அந்த மீனவர்களுக்கு அதற்குரிய நிவாரணம், இன்று வரை அதற்கான நிவாரணம் கூட கொடுக்கப்படவில்லை. மோடி அவர்கள் என்ன கவனம் தமிழ்நாட்டில் செலுத்தினாலும் தமிழகத்தில் பாரதிய ஜனதாவை பொறுத்தவரையில் வேறுண்டவோ கால் உண்டவோ முடியாது. கருத்து கணிப்பில் 20% வாக்குகள் மேலே பாஜக பெறும், அதே நேரத்தில் 4 தொகுதிகளை கைப்பற்றும் அப்படின்னு தனியார் தொலைக்காட்சி கருத்து பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு தேர்தல் வரும்போதும் இப்படி கருத்து கணிப்புகள் இருக்கும். தமிழகத்தை பொறுத்தவரையில் பாரதிய ஜனதா கட்சிக்கு அதிகபட்சமாக 2-3% தான் வாக்கு வங்கியிருக்கோம். நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி இங்கே வந்து அக்கௌண்ட் துவங்குறது கஷ்டம்.